இப்போ பையன் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான், ஆனால் அதுக்குள்ளே ஜெராக்ஸ் எடுக்கணும், பொண்ணுங்களோட பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஜெராக்ஸ் எடுக்க வந்திருக்கேன். ஏன்னா பிள்ளைங்க எனக்காக எழுதி தராங்க, அதனால் நான் ஜெராக்ஸ் எடுக்க வாங்கிட்டு வந்திருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல், திஸ் இஸ் ஜோதிஷ் வ்ளாக்ஸ். அண்ட் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கோ ஒன் ஆஃப் த கேம்பஸில் தான் நான் இருக்கேன். எங்கன்னா என்ஜிபி காலேஜில் தான் நான் இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எதுக்கு வந்து இங்கே வந்தேன்னா, எனக்கும் மகேந்திரனுக்கும் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருக்குது. சரி ஓகே வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்டன் பண்ண வந்தோம். அந்த நான் அட்டன் பண்ணி எழுதி முடிச்சுட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அது மகேந்திர வந்து இன்னும் எழுதிட்டா இருக்கான். எனக்கு வந்து சரி போர் அடிச்சுது, சரி ஓகே அப்படியே வந்தால் தான் வந்தாச்சு, ஒரு கேம்பஸ் டூர் போட்டுடலாம் என்ஜிபின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்லேருந்து உள்ளே என்டர் ஆகிட்டோம். ஒரு 200 மீட்டர் உள்ளே வந்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ரைட் சைடில் பிளாக், அந்த லெஃப்ட் சைடில் போனால் அங்கேயும் ஒரு பிளாக்லாம் நிறையா இருக்குது. அந்த சின்ன ஒரு கேன்டீன் ஒன்று இருந்துச்சு எனக்கு லெஃப்ட் சைடில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி அந்த எனக்கு தெரிஞ்ச இந்த இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாக்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் லெஃப்டில் போனால் வந்து அட்மிஷன் ஆஃபீஸ் இதா பார்த்தீங்கன்னா இதான் என்ஜிபிஎன்ஸுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நான் போன வரைக்கும் எல்லாருமே ஃபார்மல்ஸில் தான் வேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மெஜாரிட்டி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாருமே எனக்கு வந்து அவள் சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க என்ஜிபி ஸ்ட்ரிக்டாக ஃபார்மல்ஸ் தான் வேர் பண்ணிட்டு வரணும் எதுவுமே. ஈவன் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து மடித்து கூட விடக்கூடாது ஷர்ட்டை, அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஆனால் நான் இன்றைக்கி தான் போய் நேரில் பார்த்தேன் மேக்ஸிமம். ஏன்னா காலேஜுக்கு இந்த டைம் செகண்ட் டைம் நான் உள்ளே போகிறேன். லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்து எம்பிஏ படிக்கிறப்ப காம்படிஷன்ஸ்க்காக வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் போனோம், நாங்கள் எல்லாருமே பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லோரும் போனோம் ஒரு டைம். ஆனால் உள்ளெல்லாம் ஓகே, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஸ்பேசியஸாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பிளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி கட்டியிருந்தாங்க, அதெல்லாம் எல்லாமே ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா சி பிளாக்கு. ஸோ இது வந்து பி பிளாக். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வந்து இன்னொன்று சொல்ல மாட்டேன், இங்கே வந்து ஒரு பிடிஇ சென்டர் இருக்குது என்ஜிபி காலேஜில். ஸோ கோயம்புத்தூர்லேயே வச்சு பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் இந்த சென்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ராட் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அகாடமிக் வந்து எக்ஸாம் சரி வந்து எழுதுறக்கு வருவாங்க. லைக் ஐஎல்ஸ் எக்ஸாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, அந்த மாதிரி பிடிஇன்னு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த கோயம்புத்தூர்லேயே வச்சு பார்த்திங்கன்னா இந்த டி பிளாக் இல்லை மட்டும்தான் வந்து ஐ திங்க் ஃபஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ ஃபஸ்ட் ஃப்ளோர் யா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடி சென்டர் இருக்குது. பார்த்திங்கன்னா இது டி பிளாக் வந்து ஒரு புது பிளாக்னு நினைக்கிறேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் உள்ளே போய் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். அண்ட் இந்த கேங் இருக்காங்க செம்ம. நான் என்னென்னா நான் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்க அந்த இருக்காங்கல்ல நாலு பேர் தான் முன்னாடி கூட ஷேர் போகிறாருல்ல, என்னாச்சுன்னா அந்த அஞ்சு பசங்க சும்மா முன்னாடி தான் உட்காந்துட்டுருந்தாங்க. கரெக்டாக சும்மா ஒரு இதை வராண்டாவோ ஏதோ ஒரு பிளேஸில் சும்மா கார்டனில் உட்காந்துருந்தாங்க. சார் வந்தார், வந்து பார்த்துட்டு டே யார்ரா நீங்கள் என்ன இங்கே எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்டு, சார் இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட வந்தோன்னு சொன்னால் அந்த சார் பார்த்துக்கு கூப்பிட்டு போயிட்டார், வாங்கடா டிபார்ட்மெண்ட் போகலன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார். ஐயோ பாவங்க உண்மையாகவே பசங்க. இது வந்து இன்டோர் கேம்ஸு, உள்ளே அந்த பிடி சென்டர் அங்கே பிடி ரூம்லாம் வந்து அங்கே தான் இருந்துச்சு. ஸோ பசங்க அங்கே தான் போயெலாம் பால்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயெலாம் விளையாட பண்ணாங்க, ஹாக்கி எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஜி பிளாக்கு, இங்கே ஒரு கேஃப்டீரியா இருக்குது. உள்ளே போனேன் ஒரு டைம், உள்ளே போயிட்டு நான் சரி காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனேன். என்னாச்சுன்னா என்கிட்ட வந்து கேஷ் எதுவுமே, எல்லாமே வந்து கூகுள் பே பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் போனேன். பட் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறமா அவங்க அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேஷ் மட்டும்தான் அலோடு, கேஷ் இது கியூஆர் ஸ்கேன் இங்கே மட்டும் இல்லை. என்ஜிபி காலேஜில் ரெண்டு கேன்டீன் இருந்துச்சு, ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் ஸ்கேன் இல்லை, நம்ம கேஷ் வந்து கையில் வச்சுருக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எஃப் பிளாக்லாம் உள்ளெல்லாம் ஒரு இது இருந்துச்சு, யாருமே இந்த பக்கம் இல்லை, லைக் லெபார்ட்ரி மாதிரி இருந்துச்சு. நான் உள்ளே போய் பார்த்தப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லெபார்ட்ரிலேயே வந்து செக்ஷன் வேறு வேறு டிபார்ட்மெண்ட் ஐட்டிங்ஸோ நினைக்கிறேன், நீங்கள் ஒரே நிமிஷம் லைன் பாருங்களேன் நீங்களே. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி லெபார்ட்ரின்னு ஒன்று இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் லைக் இதே மாதிரி அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லேப், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தாங்க இன்னமும் யா பார்த்திங்களா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு லேப் லெபார்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் கேம்ஸ் பிளாக்குங்க, உள்ள வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் லைக் அந்த மாதிரிலாம் இன்டோர் கேம்ஸும் இருந்துச்சு. பட் ஆனால் என்னால் உள்ளே போக முடியல, ஏதோ லாக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து போர் அடிச்சுது. ஸோ ஒரே ஒரு ஓரியோ பிஸ்கெட் எனக்கு இந்த மாதிரி சாக்லேட் பிஸ்கெட்ஸு குக்கீஸ் அந்த மாதிரி எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஸோ அது வாங்கினேன், வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்.
அண்ட் க்ரௌண்டு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம், இந்த பசங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உண்மையாகவே காலேஜ் டேஸை ரொம்ப மிஸ் பண்ணேன் சார். எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, என்ன வேணாலும் பண்ணலாம், நினச்சதை பண்ணலாம், யாரும் கொஸ்டின் பண்ண வேண்டாம். சப்போஸ் கொஸ்டின் பண்ணாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு போயிட்டே இருக்கலாம், அதெல்லாம் ஒரு காலேஜ் டேஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ்க்குள்ளே வந்துட்டேன் நான். வந்ததுக்கப்புறம் எவனாவது ஒருத்தன் இருக்கணுமே நமக்கு தெரிஞ்ச பசங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, அப்புறம் தான் பார்த்தா ஏரியாவில் வந்து நம்ம கெவின்னு ஒரு பையன் இருக்கான், இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து அவனை பிடிச்சி அவனை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வர சொன்னேன், வந்துருக்கான், அவனுக்காக வெயிட் பண்ணிருக்கான். அவன் வந்ததுக்கப்புறம் அவனை நான் வந்து காமிக்கிறேன். செம்ம நாட்டி செம்ம இது. இப்போ ஸ்கூல் டேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அப்படிதான் எல்லாத்தையும் போடலான்னு இருக்கேன். கெவின் ஹாய்னா, காலேஜ் பற்றி சொல்லுங்க. இந்த ஏரியா மட்டும் சவுண்ட் விடுவியா? ஆ பேஸ்டா, நீ பாருங்க, ஃபஸ்ட் இப்போ பையன் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான், ஆனால் அதுக்குள்ளே ஜெராக்ஸ் எடுக்கணும், பொண்ணுங்களோட பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஜெராக்ஸ் எடுக்க வந்துருக்கேன். ஏன்னா பிள்ளைங்க எனக்காக எழுதி தராங்க, அதனால் நான் ஜெராக்ஸ் எடுக்க வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்கூல் டேஸ்லேருந்து கெவின் அப்படியே என்ன காலேஜ் வந்து தான் மாறுவான் நினச்சேன், ஆனால் கண்டிப்பாக மாற மாட்டான் போல. இல்லை நண்பர்களே, ஒன்றும் இல்லை, தனி நீ பயப்படா, நல்லா படிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா டி பிளாக்கு என்ஜிபி காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து எல்லாமே லுக் வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த பிளாக்கு. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான், உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அப்புறம் வந்து ஆட்டோ எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நான் சொன்ன மாதிரி இந்த பிடிஇன்னு சொல்லி நான் சொன்னேன்ல, ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட், ஸோ இங்கே தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுலாம் இல்லை, மொத்தமாகவே கரெக்டாக ஒரு 6 பேர் தான் உள்ளே உட்காந்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலராக வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருப்பாங்க டைமில், ஆனால் வந்து 6 பேர் தான் அந்த டைமில், அதுக்கப்புறம் வெளியே வெயிட் பண்ணி தான் உள்ளே வந்தாங்க. அண்ட் இந்த பிளாக்கு ரொம்ப ரொம்ப இன்னொன்று செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து இது வரைக்கும் எந்த காலேஜுமே இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ட்ரெஸ் கோட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் போட்டு தொங்க வச்சுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து, அதில் என்னென்ன ஃபார்மல்ஸில் வியர் பண்ணி எல்லாமே போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்து ஷாக் ஆகிட்டேன் நான். ஸோ ஃபைனலாக வந்து எக்ஸாம் வந்து மகேந்திரன் எழுதிட்டான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் பக்கத்தில் ரெண்டு பொண்ணு உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க ஆனால் எங்களுக்கே ஒன்றும் தெரியாது, ஆனால் அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து எங்களை பார்த்து எங்களோட மானிட்டரை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த காமெடி. ஸோ ஆனால் காலேஜ் உண்மையாகவே சூப்பர், எல்லா பக்கமும் நான் பார்க்குறேன், பார்த்த வரைக்கும் பஸ்ஸு கொத்து ஒரு 20-30 பஸ் நிற்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும், தூரம் பார்த்தா அதான் அந்த மெயின் கேட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறது. நம்ம இங்கேருந்து போகிறோம்னா ஒரு இந்த கார் ஒன்று போகுது பார்த்தீங்களா, டாடா இண்டிகா, அது உள்ளே போகுதில்ல, அது வந்து வந்தால் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார் பார்க்கிங். இந்த மெயினில் பார்த்தீங்களா 2 செக்யூரிட்டி, பைக்கெல்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, இங்கே யூ டர்ன் போட்டு பைக்கு கார் எல்லாமே இங்கே தான் பார்க் பண்ணும், தெரியுதா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஹெல்மெட் போட்டால் தான் மெயின் கேட்டுக்குள்ளேயே விடுவாங்க,
ரொம்ப ரொம்ப மேண்டரி என்ஜிபி காலேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, பேரண்ட்ஸ் யார் வந்தாலும் உள்ளே என்ட்ரு ஆகணும்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு காமெடினா, எங்ககிட்ட ஹெல்மெட் இல்லை, நாங்கள் ஏதோ பிடி எக்ஸாம் எழுத வந்திருக்கோம் சொன்னதால ஏதோ அந்த சீஃப் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சொன்ன உடனே விட்டுட்டாங்க. ஸோ காய்ஸ் அண்ட் எல்லோரும் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.